லாலா வந்து என்கிட்ட கதை வந்து என்னோட பிரதருக்கு சொல்ல வந்தார். சொல்லும் போது அது ஒரு நான் கூட உட்காந்துட்டு இருந்தேன், கூட உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வியன்ட்ட கேட்டேன், செம்ம கதையாக இருக்கேடா, இந்த மாதிரிலாம் கதை எனக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறமா அது ஒரு மாதம் கழித்து தான் எனக்கு கால் வந்துச்சு, வியன் மச்சான் அந்த மாதிரி இந்த படம் பண்ணுறியாடா, இது கரெக்டாக இப்போ தான் ஆன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் சுத்தமாக நம்பவே இல்லை, நாளை கழித்து ஷூட்னா இன்றைக்கி கால் பண்ணுறான், நான் நாளைக்கு காலைல போகிறேன், ஒரே ஒரு நாள் சீன்ஸ் சொன்னாங்க, அடுத்த நாள் ஷூட் போச்சு. இப்படி தான் இந்த படத்தில் நான் உள்ளே வந்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் பாலாவை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பாலா வந்து டேரக்டர்னு மட்டும் இல்லை, இதில் வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பாலா ஒர்க் பண்ணியிருப்பாப்பில். அதே மாதிரி இங்கே இருக்கிற கேமராமேன் முதற்கொண்டு, நீங்கள் காலையில் ஷூட் வந்து 10 மணிக்கு நம்ம சொல்லியிருப்போம், 7 மணிக்கு போயிட்டு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருப்பாப்பில், ஏன்னா அப்போ அவர் ஆர்ட் டைரக்டராக இருப்பார், அதுக்கு அடுத்தது 10 மணிக்கு அவர் கேமராமேனாக மாறிடுவார். இந்த மாதிரிலாம் இருக்கு. இங்கே இருக்கிற டீம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணல, ஃபுல்லாகவே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த படம் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அது எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய பேனரில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் எங்களோட கனவு, நாங்கள்லாமே அங்கே உட்காந்துருக்கோம், கூட்டத்தில் பின்னாடி தான் நின்றுருக்கோம், இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ சார் இதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு.